Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசைக்கலாம் தொட்டுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரான சட்னி பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி. இது கொஞ்சம் டிஃபரெண்டா அரைச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன், அதுல நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இதுல நான் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை வச்சிருக்கேன், அதை போட்டுறேன். இப்போ இந்த ஃபிளேம மீடியமா வச்சு வறுத்துக்கலாம். இப்ப வேர்க்கடலை வறுபட்டுருச்சு. இப்ப இதுல நான் 4 பல்லு பூண்டு 3 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், இதை வறுத்துக்கலாம். நான் கால் முடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கீனி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அதை போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். இப்ப இதில் நான் கொஞ்சமா பாருங்க மல்லி இலை, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கருவேப்பிலை வச்சிருக்கேன், இதை போட்டுடலாம். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல வச்சுக்கிறேன், அதை போட்டுடலாம். இப்போ இதில் நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைக்கணும். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன், நான் பவுலுக்கு மாத்திக்கிறேன். நான் கொஞ்சமா அலசி தண்ணி ஊத்திடுறேன். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பாருங்க, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு வச்சிருக்கேன், அது பொரியட்டும். இதுல 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி. இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பை நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடிங்க.